சிவாய நமஹ. டிசம்பர் மாதம் 2022 தனு ராசிக்கு உண்டான பலன்கள். தனு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே நல்ல அறிவு பெற்றவர்களாகவும், நூற்களை அறிவதிலே ஆர்வம் கொண்டவர்களாகவும், புதிய செயலில் ஈடுபடுவதிலே தங்கு தடையின்றி தயக்கமின்றி தயாராக இருப்பவர்களாகவும், நல்லதொரு மாற்றத்தை ஏற்பவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள் தனுராசியில் பிறந்தவர்கள். தனுராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பல விதமான மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதம். புதிய சொத்துக்கள் சேர்வதற்கு சாதகமான மாதம். தங்களுடைய ராசியிலிருந்து தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4 பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மேலும் தங்களுடைய ராசியிலிருந்து 5 குடிவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6 பாவத்திலே வக்ர கதையிலே செல்கிறார். 5 உடையவன் 6 பாவத்திலே செல்வதனால குழந்தைகள் வழியிலே பொருட்கள் செலவுகள் ஏற்படக்கூடியது. 6 பாவத்திலே செல்லக்கூடிய காலத்திலே சுப செலவுகள் அதிகரிக்கலாம். மேலும் 12 கூடியவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6 பாவத்திலே வக்ர கதி அடைவதனாலே பல நன்மைகள். வெளிநாடு செல்வதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகவிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே எந்த ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வந்தீர்களோ அந்த நாட்டிற்கே திரும்ப செல்வதற்கான பலன்கள் உருவாகலாம். ஏன்னா 12 கூடியவன் 6 பாவத்திலே வகரக்கடைவதனாலே புதிய விடுபட்ட உறவுகள் புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரலாம். மேலும் செவ்வாய் பகவான் அவர் வந்து வக்ரகதியிலே செல்வதனாலே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். கோச்சாரத்தில் எந்த ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறதோ அது வந்து நல்ல பலனை பூர்ணமாக தரக்கூடியது. மேலும் கேத பகவான் 11 பாவத்திலே செல்லக்கூடிய காலமும் வெளிநாடு செல்வதனாலே பல நன்மைகளை வழங்குகிறார். 5 பாவத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் மூலமாக நல்ல பெருமைகள் நல்லதொரு மாற்றத்தை தருகிறார். குலதெய்வ வழிபாட்டிலே வெற்றியை தருகிறார். மேலும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே சூரிய பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து 12 பாவத்திலே செல்கிறார். அதனால 9 உடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12 பாவத்திலே செல்வதனாலே பலவிதமான செலவுகளை தருகிறார். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயமாகவோ அபிவிருத்தி சார்ந்த விஷயமாகவோ சுப செலவுகளை சுப விரயங்களை ஏற்படுத்தி தருகிறார். மேலும் 16 தேதிக்குமே லக்னத்திலேயே தங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் செல்லக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன்களை தருகிறார். நல்ல தன்னம்பிக்கை, நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவது, நல்ல ஒரு பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்கு சாதகமான பலன்களை உருவாக்குகின்றார் சூரிய பகவான். மேலும் சூரிய பகவானுடன் சேர்ந்தார் போல தங்களுடைய 7 உடையவனாக இருக்கக்கூடிய புத பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். அந்த காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை தலைவர் மூலமாக பல நன்மைகளை வழங்குகிறார். புத பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு துளியை செய்து கொண்டு ஊடுபடியாக இன்னொரு துளியிலையும் செய்ய வேண்டும், 2 மேற்பட்ட துளிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆவலுடன் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலம் ஒரு பொற்காலம். இந்த காலத்திலே தற்று முயற்சி செய்தீர்களேயானால் தொழில் உடன் சேர்ந்தால் போல் இன்னொரு தொழிலும் மாற்றுத் தொழிலும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுப்பதற்கு சாதகமான பலன்களை உருவாக்குகின்றது. பெரிய முதலீடு செய்வதற்கு சாதகமான பலன்களை உருவாக்குகின்றது. ஏகாதசனி இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தனர் நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய 23 தேதி வெள்ளிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு உகந்த மூல நட்சத்திரம் அமாவாசை. அவர் அவதாரம் செய்த ஹனும ஜெயந்தி மார்கழி மாதத்தினுடைய மூல நட்சத்திரம் வருகிறது. இந்த மாதம் மார்கழி மாதம் 16 தேதிக்கு மேல் ஆரம்பமாகின்றது. இந்த 30 நாட்களுமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை தோறும் அவருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வரலாம். மேலும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைத்து ஆராதனை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்.